பார்த்தீங்கன்னா நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ரெடி ஆகிட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கேன், ஒரு சின்ன ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்சால் நான் போகும்போது ஆன் த வேலை, அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் அதெல்லாம் முடிஞ்சால் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். போகிறதுக்கு எப்படியும் 1 hour ஆகும். ஸோ அங்கே போயிட்டு முடிஞ்சால் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, முடிஞ்சால் எடுக்கிறேன். ஸோ அப்படியே நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஒரு 11 o'clock கிளம்பணும் அங்கே. ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி செடி இருந்தது. இந்த கலர் பார்க்க நல்லா ஆரஞ்சு கலரில் இருந்தது. மோஸ்ட்லி ரெட் கலரில் தான் நான் பார்த்துருக்கேன், ஆரஞ்சு கலரில் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பார்த்தீங்கன்னா நிறையா பூ பூத்துருந்தது, நல்ல அந்த லைட் ஆரஞ்சு அது. ஸோ இந்த கலரில் யாராச்சும் செடி வச்சுருக்கீங்களா இல்லை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது. ஸோ அதை எடுத்துட்டு ஸோ ரிட்டர்ன் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து நாங்கள் வந்து நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு அவங்க வீட்டில் வந்து செடிலாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த செடியில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சன்னமல்லி வந்து பூத்திருந்தது, நிறையா இருக்குது. டெய்லி வந்து அவ்வளோ நிறையா இங்கே பூக்கும். சரின்னு சொல்லி அதை எடுத்து கட்டலான்னு சொல்லி எடுத்துட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. மேலே மாடி வரைக்கும் இது நல்லா போகுது, மேலே வரைக்கும் இது நல்லா படர்ந்து போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அடுக்கு மல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி இது. ஸோ மல்லி வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்குது, நல்லா குண்டு குண்டாக மல்லி இருக்குது. ஸோ மேலே வரைக்கும் பாருங்கள் நல்லா படர்ந்து சூப்பராக இருக்குது. இங்கேருந்து போகுது செடி. அப்புறம் பக்கத்துலேயே வந்து மருதாணி செடி, பச்சை மிளகாய், கீரை, அப்புறம் வாழை இலை, வாழை மரம் அதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. சரி அங்கே கீழே எட்டவே இல்லை, சரி மாடியில் போயாச்சு பறிக்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் பறிச்சுட்டு இருக்கேன். அங்கே என்ன ஆச்சுன்னா அங்கே மேலே வந்து கொஞ்சம் தான் இருக்குது, கீழே வந்து எட்டவே முடியல. கீழே வரைக்கும் நிறையா இருந்துச்சு, ஆனால் எட்டி பறிக்கலான்னு பார்த்தா எட்டவே முடியல. சரி முடிஞ்ச அளவுக்கு பறிச்சிடலான்னு சொல்லிட்டு பறிச்சேன்னா எப்போ அவ்வளோ நிறையா வரும், ஆனால் மேலே இருக்கிறதுலாம் பறிச்சிட்டாங்க போல இருக்குது, அதனால் மேலே கொஞ்சம் தான் இருந்தது, ஆனால் கீழே எட்டவே முடியல. சரி பறித்த வரைக்கும் எவ்வளோ கிடைக்குதோ அது போதும்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு அப்புறம் வந்துட்டோம். பாருங்கள் இவ்வளோதான் முடிஞ்சது, ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சது. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணேன், சரி எப்படியாச்சும் எடுத்துடணும்னு சொல்லிட்டு. சரி ஓகே இவ்வளோதான் கிடைச்சது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு கீழே வந்துட்டேன். கீழே வந்துட்டு பூ கட்டலான்னு சொல்லிட்டு சரி நான் அந்த பூ எடுத்து கட்டிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இப்போ வந்து யாருமே பூ கட்டுறதில்லை, எல்லாம் வாங்கிடுறாங்க அப்படியே. நானும் அப்படி தான் வாங்குவேன். சரி இப்போ பூ இருக்கேன்னு சொல்லி கட்டலான்னு சொல்லி கட்டிட்டு இருக்கேன். நானும் பூ கட்டி ரொம்ப நாள் ஆச்சு, கட்டுறதே இல்லை. சரி எப்படி வருதோ தெரியலன்னு நினச்சிட்டே கட்டிட்டு இருந்தேன், சரியாக வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும் எப்போவும் 2 knots போட்டுடணும், ஏன்னா அப்போ தான் அது பூ வந்து உதிராமல் இருக்கும். சரின்னு அப்போ கூட 1-2 அப்படியே கட் ஆயிடுச்சு, ஏன்னா டச்சு விட்டு போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு அதனால. சரின்னு அங்கே உட்காந்துட்டு எங்கள் நாத்தனார் ஸோ எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசிட்டு அப்படியே பூ கட்டிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நான் கூட சரியாக வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பரவாயில்ல வந்திருக்கு. ஸோ நல்லா அடர்த்தியாக கட்டியிருக்கேன். நான் எப்பவும் வந்து 3 பூ வச்சு தான் கட்டுவேன், 2 வச்சு கட்ட மாட்டேன், ஏன்னா 3 வச்சா தான் நல்லா அடர்த்தியாக வரும்னு சொல்லிட்டு. சரின்னு அந்த பூ எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் அதே தலையில் வச்சிட்டேன். சரி வச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணன் பொண்ணுக்கு வந்து பர்த்டே. ஸோ கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிவிட்டு சாக்லேட் கேக் வாங்கியிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சரின்னு ஈவினிங் வந்து கேக் வெட்டியாச்சு. சரி வெட்டிட்டு எங்கேயாச்சும் வெளியே போகலாம், ஷாப்பிங்க்கு போகலான்னு சொல்லிட்டு போத்தீஸ் போயிருந்தோம். ஸோ போத்தீஸ் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு போத்தீஸ் போயிருந்தாங்களாம். பார்த்தீங்களா ஹேண்ட்பேக்லாம் சூப்பராக இருந்தது,
கலெக்ஷன்லாம் புதுசாக வந்திருக்கு போல இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குது. ஆனால் விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா 1500 இது. ஆனால் சூப்பர் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஹேண்ட்பேக்கில் வந்து 750. அதுக்கப்புறம் ஸ்டெட்டு நான் எங்கே போனாலும் நல்லா பெரிய ஸ்டெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஸோ ஸ்டெட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் பார்த்துட்ருக்கேன். எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், நல்லா மல்டி கலர், எந்த ட்ரெஸ்க்கும் சூட் ஆயிரும். ஸோ பிங்க், ப்ளூ, எல்லோன்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. சரி எது வாங்கலாம்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இது தான் வாங்கினேன். இந்த கலர் வந்து சூப்பராக இருந்தது. அது ரேட் வந்து 120 அது. சரி நான் அது வாங்கினேன். அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் கலெக்ஷன் தான் எக்கச்சக்கமாக இருந்தது. கிளச் மாதிரி, அப்புறம் ஹேண்ட்பேக் சூப்பராக இருந்தது. இது பாருங்கள் 950 அது. அதுக்கப்புறம் இது பாருங்கள், கிளச் மாதிரி சின்ன குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம். இது 555 பொம்மை வச்ச மாதிரி, எலிஃபேண்ட்டு, டெடிபியர்னு சொல்லி நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட்பேக்கு ஸ்லிங் பேக் வந்து சூப்பராக இருந்துச்சு. இது ரேட் வந்து 630 இது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்தது ஹேண்ட்பேக் வெரைட்டி எல்லாம். அப்புறம் இது வந்து கொஞ்சம் பெரிய ஹேண்ட்பேக். இது ரேட் வந்து 915 இது. இதுவும் நிறையா பெருசாக இருந்தது. ஸோ ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்லாம் நல்லாயிருக்கும். அது வந்து 1050. அதுக்கப்புறம் இந்த பவுச் பாருங்களேன், 190 இது. ஸோ இதில் வந்து கோல்டு செயின், ஸ்ட்ரெட்டு, நெக்லஸ்ஸு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் இதில் போட்டு வச்சுருக்கீங்களா, நல்லா சேஃப்டியாக இருக்கும். இது வந்து 190. அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற ஹேர் பேண்ட்ஸ்லாம் நிறையா இருந்தது. அப்படியே கலர் கலராக இருந்தது. எது செலக்ட் பண்ணுறதே கன்ஃபியூஸ் ஆயிரும் போல இருக்குது, அந்த அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் பின்னு, ரப்பர் பேண்ட்லாம் நல்லா கலர் கலராக சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோன் வச்ச மாதிரி, இது பாருங்கள் கைக்கு போகிறது சின்ன குழந்தைங்களுக்கு. ஸோ பெரியவங்க யூஸ் பண்ணுவோம், ஆனால் இப்போ பார்த்தீங்களா சின்ன குழந்தைங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட்லாம் நல்லா நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் 40 நினைக்கிறேன், 40-50 அந்த ரேட்டில். ஸோ எல்லாம் கலருக்கும் மேட்சிங்காக இருக்கு வர மாதிரி நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டாய்ஸ் பாருங்கள், அந்த கீழே அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே டாய்ஸ் போட்டுருந்தது. அப்படியே கலர் கலராக சூப்பராக இருந்துச்சு. மினியன், பாண்டா, அப்புறம் எலிஃபேண்ட்டு சொல்லிட்டு நிறையா இருந்தது. டெட்டிபியரு, நல்லா சாஃப்ட் ஐஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரேட் எல்லாமே 850-950 அந்த ரேட்டில் இருந்தது. பார்க்க சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாம் கலர்ஃபுல்லாக இருந்தது. டாய்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் பாருங்கள் எலிஃபண்ட் பாருங்கள். எல்லாம் ஷாப்பிங்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போயிட்டோம். ஸோ லேட் ஆயிடுச்சு. இது வந்து 10 ஆயிடுச்சு இது போகிறதுக்கு. ஸோ போகும்போது எதுவுமே இல்லை, எல்லாமே தீந்துருச்சு. ஏன்னா லாஸ்ட் டைமில் போனோம். சரி இருக்கிறத வச்சு சாப்பிடலாம் சொல்லிட்டு அங்கே சிக்கன் ரைஸு, சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் நூடுல்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் இருந்தது. சரி இதே வச்சு எல்லாம் ஷேர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணி நல்லா இருந்தது, ஆனால் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் வந்து ஓகே, ஓரளவுக்கு இருந்தது, அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஆனால் சிக்கன் பிரியாணி வந்து சூப்பராக இருந்தது. சரி சொல்லிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு, இது 10 ஆயிடுச்சு, ரொம்ப லே, நாங்கள் தான் கடைசின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.